வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்னால தான் இப்படி ஆச்சு, இதற்கு நான் பொறுப்பில்லை, நீ தான் இதற்கு பொறுப்பு என பிறர் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் நீங்கள் கூட சில சமயம் இப்படி சொல்லியும் இருக்கலாம். நீங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் எதிர்பாராத எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டும் இருக்கலாம். நீங்கள் முழு பொறுப்பு ஏற்கும் பொழுது என்ன நடக்கும்? பிறரிடம் பொறுப்பை திசை திருப்புவதன் மூலம் தான் தப்பித்து கொள்ளலாம் என மனம் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் ஒரு திருமண நிகழ்விற்கு ரமேஷ், கணேஷ் என்ற இரு சமையல்காரர்கள் கூட்டாளிகளாக 15 உதவியாளர்களை அழைத்து கொண்டு சமைக்க சென்றனர். சமைக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக சாம்பாரில் காரம் அதிகம் ஆயிடுச்சு. கணேஷ் தெரியாம அவசரத்தில் 2 முறை காரம் சேர்த்துட்டார். இதனை உணர்ந்த கணேஷ் முந்திக்கொண்டு, ரமேஷால் தான் இப்படி நடந்து விட்டது என சப்தம் போட்டு கூட்டத்தை கூட்டிவிட்டார். அனுபவசாலியான ரமேஷ் இதற்கு அசரல. தானும் அவரை போல குறை கூறினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என உணர்ந்தார். தெரிந்தோ தெரியாமலோ இப்படி சில சமயம் யாராக இருந்தாலும் சமையலில் நடப்பது சகஜம், சமாளித்து விடலாம் என முழு பொறுப்பையும் தானே எடுத்துக்கொண்டார். என்ன செய்தால் சாம்பாரில் காரத்தை குறைக்கலாம் என யோசித்து தீர்வையும் கண்டார். இதனை கண்ட உதவியாளர்கள் ரமேஷை புகழ்ந்து பாராட்டினர். உதவியாளர்கள் மத்தியில் ரமேஷுக்கு மதிப்பு கூடியது. கணேசை யாரும் கண்டுக்கல. பொறுப்பெடுப்பவர்களுக்கு விளைவுகளை ஆராய்ந்து காரணங்களை கண்டுபிடித்து தன் தவறோ பிறர் தவறோ திருத்தும் வாய்ப்பும் அதனால் ஏற்படும் படிப்பினை நன்மைகளை அடையும் தகுதியும் கிடைக்கும், மதிப்பு கூடும். பொறுப்பெடுக்காதவர் செல்லாக்காசாக மதிக்கப்படுவார். நீங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு பொறுப்பை ஏற்கும் பழக்கத்தை வளர்த்துக்கோங்க, உங்கள் தகுதி மதிப்பு கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கேள்விகளையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா.